நாகை மாவட்டத்தில் உள்ள வண்ணாக பரமேஸ்வரி சுவாமி கோவிலில் இருந்த ஒரு சிலை காணாமல் போனதாக புகார் அளித்த நிலையில் தற்போது 11 சிலைகள் காணாமல் போயிருப்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நாகை பண்ணாக பரமேஸ்வரர் கோவிலில் பழங்கால விநாயகர் சிலை திருடு போய் உள்ளதாக பாலு என்பவர் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் விநாயகர் சிலை மட்டுமல்லாது கோயிலில் இருந்த தேவி, சந்திரசேகர அம்மன், பிடாரி அம்மன் உள்ளிட்ட 11 சிலைகள் காணாமல் போனது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன சிலைகள் குறித்து இதுவரை கோயிலுக்கே தெரியாது என சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சிலைகள் குறித்து விசாரணை மேற்கொண்டதில் தேவி சிலை நியூயார்க்கில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் விநாயகர் சிலை ஒன்று அமெரிக்காவின் நார்டன் சைமன் மியூசியத்தில் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டு சிலைகளையும் மீட்டு தமிழகத்திற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. மேலும் காணாமல் போன மற்ற சிலைகள் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.